ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் லாக் பண்ணியிருக்கோம். எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன சுருளிக்கு வந்திருக்கோம். நானும் அபுதாகிரும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிளானே கிடையாது, 11 மணிக்கு கிளம்பணும். அந்த அந்தான்னு சுற்றி வந்து இப்போ ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு முன்னா ஏறி போகணுமா? ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. நடந்து போய் மேல போக அது 3/4 கிலோமீட்டர் தட்டா. இது எவ்வளோடா அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ்? எவ்வளோ கட்டணும் என்ட்ரன்ஸ் வந்து? 30-60. அது போக பைக்குக்கு ஒரு இருங்க இருங்க. ஐயோ, என்னோட பாக்கெட் உள்ள போய் மாட்டிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இது ஒரு 10 ரூபா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கண்டக்டரில் கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா, ரெண்டு பேருக்கு 60 ரூபா, ப்ளஸ் கேமரா கொண்டு போனதால 50 ரூபா. கேமரா யாராவது கொண்டு போகிறது தெரியாமல் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃபைனா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனு. எதுக்கு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபா சி 50 ரூபாய் மிச்சப்படுத்த போய் 500 ரூபா கட்டணுன்றது திண்டமாக ஆயிரும். ஸோ நான் வந்து எடுத்துட்டேன், அதுதான் நல்லது. காய்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம ஸ்லோப்பியான ஒரு ஏரியா, நல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபீல் வருது. உங்களுக்கு அந்த பூச்சி சத்தம்லாம் கேட்குதான் தெரில மைக்கில். இன்னும் ஒன்று அவ்வளோ கிலோமீட்டருண்ணே, கொஞ்சம் தூரம் இந்த பாலம் வந்து. ஆமாம் ஆமாம், சரி. ஆ ஓகேண்ணே, தேங்க்ஸ் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தானா இந்த பைப் லைனில் ஃபுல்லாக தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் கேட்குதுல்ல. ஊருக்கு போகிறாங்க, அனுப்புறாங்க போகிறது மூலமாக. ஆங்க, செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு காய்ஸ். அந்தன்னே சொன்ன பாலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயா, மேலே யாரையாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தா சார் தயவு செஞ்சு அங்கேருந்து இங்கே ஒரு சாரட்ட மாதிரியாவது கொடுங்க, அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து வந்துட்டு போகலான்னு சொல்லலாம். நடக்க முடில, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க எங்களுமே ஆளுங்களுக்கு. கேட்கலாம், என்னடா சின்ன வயசு பையனாடா, ஏன்டா இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு. எங்கே லாக்டவுன் போட்டாலும் இங்கே வீட்டிலே இருந்து பழகிட்டோமா? இந்த மாதிரி புதுசாக நடக்கிறப்ப ஏதோ ஹிமாலயாஸில் நடக்கிற மாதிரி ஒரு கிடைக்குது. பின்னாடி கேமராமேன் அபுதாகிர் அதுக்கு மேலே வந்து நூடுல்ஸாக வந்துட்டுருக்கேன். கைஸ், இங்கே வரவங்க கண்டிப்பாக ஃபோன் கால், எமர்ஜென்சி ஃபோன் கால்லாம் வரவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஏன் கேட்டிங்கன்னா டவர் சுத்தமாக கிடையாது, ஜியோவுக்கு கிடையாது, ஏர்டெல் கிடையாது, டவர் 0.0 கிடையாது, டவரே காட்டல எங்களுக்கு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ரொம்ப கால்லாம் எமர்ஜென்சி கால் எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. சார், நான் வந்தாச்சுன்னு பார்த்தேன், அடுத்து 1 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க. அபிதோ கிலோமீட்டர் இன்னும் எவ்வளோ? இன்னும் எவ்வளோ தூரண்ணே? 50 மீட்டரா? சரி, தேங்க்ஸ். சவுண்ட் கேட்கல உங்களுக்கு? ஆ, வயசுனா 50 மீட்டர் தானா கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் செம்மையாக இருக்கு, நீங்கள் பாருங்க. அடே, சுற்றி காடு தான். அப்படியே மரம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு பெருசாக இருக்குது, எல்லாமே வேற லெவலில் இருக்கு கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு வழியாக ஃபால்ஸை பார்த்துட்டோம். இருங்க, அப்படியே ஒரு ஜூம் இங்கே போடுறேன் பாருங்க. தெரியுதா? ஆ, தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் அண்ணுக்கு தெரியுது. லெஃப்டா கைஸ் வந்துட்டோம், அந்த இருக்கு என் கண்ணுக்கு தெரியுது, இப்போ கேமராலே தெரியும். அந்தா வந்தாச்சு கைஸ். தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், தண்ணியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். குட்டியாக இங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன அப்படியே ஃபால்ஸ் மேலே விழுந்துட்டுருக்கு. செமையாக இருக்குல்ல பார்க்குறப்பவே, செம வைபு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டு வந்தாலும் ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு, செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டு. உங்களுக்கு நான் அப்படியே பேக் சைடில் வந்து கொஞ்சம் நேரம் காட்டுறேன் பாருங்க. வரல உள்ள செம்ம செம்மையாக இருக்கு.
ஆகா இங்கே தாண்டா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு பைஸ். ஆகா தரம் 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 ஆறு மாறு இதெல்லாம் ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய்மெண்ட் வந்து சேஃப் அண்ட் என்ஜாய்மெண்டாக இருக்கணும். இப்போ போய் ரிஸ்க் எடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. முடிஞ்சளவு நம்ம சேஃபாகவே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடணும். ரைட்ஸ், இங்கே குட்டி குட்டியாக ரூம்லாம் இருக்குது. மேபி ட்ரெஸ் சேஞ்ச் ரூமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்னு மென்ஷன் பண்ணல. மேபி ட்ரெஸ் சேஞ்ச் ரூமாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்லாம் இருக்கிற மாதிரி தெரில இங்கே. அப்படியே அங்கே பாருங்கள், செமையாகல. என்னோட கொட்டாய் விடுது குரங்கு. தலைவரே தூக்கமா? இன்னும் மாறி பார்க்குது குரங்கு. ரைஸ் வந்தாச்சு ஒரு வழியா. செம்ம சவுண்டா இருக்குல்ல ரைஸ். ஃபைனலி சின்ன சுருளிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டோம் நாங்க. வாடா வாங்க. இப்போ நான் போய் 3.5 மணி நேரம் முழுசா 3.5 மணி நேரம் கழிச்சு இப்போ மதிய தண்ணியை பாக்குறோம். செம்ம ஒரு வைப்பு, வேற லெவல். வீக் டேஸ் வர நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்திருக்கோம். யாரும் கூட்டம் இல்லை, பேர் தான் இருக்காங்க. நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா. பாருங்க நான் குளிக்காமலே குளிச்ச மாதிரி இருக்கு. சின்ன சுழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும். சில்ட்ரன்ஸ் யாரையாவது நீங்கள் கூட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கூட்டு வாங்க. என்ன தான் நீங்கள் சேஃப்டியான இடத்துக்கு கூட்டம் வந்தாலும் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ காரில் வரவங்களோ இல்லை பஸ்ஸில் வரவங்களோ மேப்பை போட்டோ இல்லை அங்கே உள்ள ஆளுங்கட்டையோ கேட்டோ சீக்கிரம் வந்துடலாம். இப்போ பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வரலாம் கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரையிலேருந்து தேனி பஸ் எடுக்கிறீங்க. ஆனால் தேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சுழி ஸ்டாப்லேயே நிறுத்துறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டக்டர் கேட்டு ஏறிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வருசநாடில் போயிட்டு வருசநாடு பஸ்ஸில் ஏறிட்டு சின்ன சுழி ஸ்டாப் கேட்டிங்கன்னா அங்கே இறக்குவாங்க. ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த செக் போஸ்ட் என்ட்ரிக்கே. என்னை கேட்டால் பெட்டர் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்லேயோ இல்லை பைக்லேயோ வரதான் ரொம்ப நல்லது. கைஸ் ஒரு வழியா முடிச்சாச்சு. 4:30 மணிக்கு முடிச்சுருவாங்கன்னாங்க. இப்போ என்னடானா 4:30 ஆயிடுச்சு மணி. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிட்டு இருக்காங்க. 4:30 தான் என்ன கணக்கு வழக்குனே தெரியல. மேபி உள்ளூர்காரங்களா இருப்பாங்களோடா. ஆ எல்லாம் பார்க்க வெளியூர்காரங்க தான் இருக்காங்க. ஆனால் 4:30 தான் இப்போ வராங்களே. நாங்கள் 4:30க்குலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பணும் சொல்லிட்டாங்க. நம்ம எதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவோம். கைஸ் ஒரு செம்மையான ஸ்பாட் இது. கண்டிப்பாக சொல்லணும்னா ஒரு வேற லெவலான ஸ்பாட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றாலம் போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சுருளில் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏண்டா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரோடய வரலாம். நீங்கள் ஒரு 11 மணிக்கு வர மாதிரி இருந்தீங்க. நீங்களே இங்கே ஃபுல்லாக உட்காந்துட்டு 4:30 வரைக்கும் உட்காந்து நல்லா ஃப்ரெண்ட் பண்ணலாம். எங்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு நல்லா ஸ்பேசியஸான இடம் கூட. நீங்கள் குற்றால வரைக்கும் போய் அங்கே ஓவர் ஃப்ளோ தண்ணி அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால சில பேர் ரிட்டர்ன்லாம் வருவீங்க. ஆனால் இதில் அவ்வளோ ஓவர் ஃப்ளோ வரக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சேஃப்டியாகவும் இருக்கும் எனக்கு கேட்டால். ஃபுல்லாக அந்த கம்பிலாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த பாட்டிலாம் கட்டி விட்ருக்காங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். என்னோட சவுண்டு பொக்கு புக்குன்னு ஆயிடுச்சு. சோன ஒரு சவுண்டு கேட்டுச்சா பயந்துட்டு செத்த நேரத்தில் சத்துடு காற்று செம்மையாக அடிக்குது கேஸ். ஆமாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ உடனே போக வேண்டியதாக இருக்குது. 4:30 ஆயிடுச்சு மணி. வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ் கடையே இங்கே ஒன்று கூட கிடையாது. அது ஏன் அப்படின்னு தெரியவே இல்லை எனக்கு. அது எதனால் வைக்கலை அப்படின்னு தெரியல. ஒரு கடை கிடையாது. மாங்காய் கடை இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில். பிரெட் ஆம்லெட்டு மேகி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செம்ம பசியாக இருக்கும் உங்களுக்கு. வரீங்கன்னா வரீங்கன்னா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வரப்போவே கொஞ்சம் திங்ஸ்லாம் கொண்டு வந்துருங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக பசிக்கும் எல்லாருக்குமே. அதை குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஏதாவது பண்ணணும் தோணும். ஏதாவது சாப்பிடணும் குறித்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொண்டு வந்துருங்க மறக்காமல். அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜூஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாக தண்ணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கேரி பண்ணுறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கேருந்து கீழேருந்து மேலே ஏறி போகிறோம் பார்த்தீங்களா. அந்த ஏறி போகிற டைமில் செம்ம டயர்டாயிருவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொல்லவே தெரியல. அந்த தண்ணி அந்த ஃபால்ஸ் தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமான ஒரு தண்ணி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நான் அவனு சொல்கிறேன் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு அந்த தண்ணி. அந்த சிறுவாணி தண்ணி சொல்லுவாங்களே கோயம்புத்தூர் சைடில் இருக்கும் அந்த சிறுவாணி தண்ணி ஃபீல் கிடச்சிச்சு எங்களுக்கு. அந்த குடிக்கிறப்ப வேற லெவல் தண்ணி நிஜமா.
சூப்பர் தண்ணி. ஏன் அந்த பறவை ஏதோ கத்துது கீச்சு கீச்சுன்னு செமையாது அந்த சவுண்டு. தண்ணி டேஸ்ட்டு உண்மையிலேயே வேற லெவலு. ஸோ நீங்கள் வெறும் பாட்டில் கொண்டாந்தா கூட போதும், அந்த தண்ணியவே கூட பிடிச்சி கூட குடிக்கலாம், இல்லைனா அந்த அந்த ஸ்பாட்டில் குளிச்சுட்டே குடி குடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே அந்த பேக்ரவுண்டை பாருங்க, இந்த இடத்த காட்டுறா அப்படியே இந்த பேக்ரவுண்ட் பாருங்க, இறக்கத்தை பாருங்க அப்படியே அந்த இறக்கம் பாருங்க. இதில் அப்படியே இறங்கி போகணும் நம்ம, வேற லெவலில் கைஸ். கைஸ் இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆள் நடமாட்டமே கிடையாது, செம்ம ஃபன்னு. இந்த அப்படியே அந்த இடமே ஒரு செம வைபு. இந்த பக்கம் ஃபுல்லாக செடிங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக செடிங்க, அப்படியே அப்படி இருக்கு. அப்படியே இதில் இந்த காற்று சவுண்டு பாருங்க, செம்மையாக அடிக்குது அந்த காற்று சவுண்டு பாருங்க, கேட்கும் உங்களுக்கு அப்படியே அந்த காற்று சவுண்டு. இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா காற்று சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதோட வாட்ச் டவர் அங்கே மேலே காய்ஸ், அங்கே ஏதோ ஒரு ஒய்யாரத்தில் ஏதோ ரூம் கட்டி விட்ருக்காங்க, அது என்னத்துக்கு டி 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 இன்னும் சவுண்டு கேட்குறா. காய்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். சைனிங் ஆஃப். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.